ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈஸியான பேன்கேக். இதில் வந்து நான் ஒயிட் சுகர் எதுவுமே மிக்ஸ் பண்ணல, மைதா மாவும் எதுவுமே ஆட் பண்ணல. நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஹெல்த்தியானது தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. மைதா, கோதுமை மாவு 1/2 கப், சால்ட் வந்து 1 பிஞ்சு, பால் தேவையான அளவு, ப்ரௌன் சுகர் 1/2 கப், எக்கு 1. இந்த எக்கு வாசனை வராமல் இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸு 1/2 ஸ்பூனு. வெண்ணிலா எசன்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பவுலில் வந்து இந்த 1/2 கப் சாரி ஃபஸ்ட்டு இந்த பவுலில் வந்து இந்த 1 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த 1 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த பீட்டரை, ஹேண்ட் பீட்டரை வச்சு அடிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பபுள்ஸோட ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறம் எக்க இதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணணும். இந்த ப்ரௌன் சுகர் 1/2 கப்பையும் இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மெல், முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இனியும் மாவு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. ஸோ இதில் இந்த 1/2 கப் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி தோசை பதத்துக்கு இந்த மாதிரி பேன் மிக்ஸிங்கை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேன் வச்சு சூடானதுக்கப்புறம் இதில் வந்து இந்த பேன் மிக்ஸிங்கை தோசை பதத்தில் வேண்டாம், கொஞ்சம் ஊத்தப்ப பதத்தில் ஊற்றுங்க. இப்போ பாருங்கள் ஊற்றியாச்சுங்க. இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் ஆர் வெரி லோலி ஸ்டவ் எரிஞ்சுது அப்படின்னா அதில் பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா வந்து ஓட்டோட்டியாக விழுந்து ஹோல் ஹோலாக விழுந்தால் மா வந்து கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு வேணும்னா நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை நெய் யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஆயிலும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு எதுவும் தேவையில்லை. பாருங்கள் நல்லா ஃபோல் விழுகுது. ஸோ இது வந்து நல்லா வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சிம்லியே வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற மாவெல்லாம் வந்து நல்லா வேகுங்க. இது வந்து ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இந்த மாதிரி ஊற்றி கொடுங்க. தயவு செஞ்சு ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ப்ரௌன் சுகரை யூஸ் பண்ணுங்கள், நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணுங்கள். அப்பதான் குழந்தைங்களுக்கும் நல்லது, நம்ம பெரியவங்களுக்கு, இது யார் வேணாலும் சாப்பிடலாங்க. ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே குழந்தைங்களுக்கு வந்து இதை ஒரு ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம், இல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் கொடுக்கலாம். இதுல நீங்க என்ன சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணலாம். பாருங்க நல்லா வெந்து போச்சு. இப்ப வந்து இதை லைட்டா டர்ன் பண்ணி போடலாம். பாருங்க எவ்வளோ ப்ரௌனா, நல்லா அந்த முட்டை போட்டதுக்கும் எவ்வளோ ஃப்ளஃபியா இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்த பேன்கேக் ஊற்றிக்கங்க. இது நல்லா அந்த ஃபஸ்ட்டு பேன்கேக்லேயே வந்து அந்த எக்கு நல்லா அந்த மிக்ஸ் பண்ண அந்த மாய்ஸ்சரைசிங்கனோட அந்த ஸ்மெல் நல்லா வருதுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ணலாங்க, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
நடுவுல பாருங்க எவ்வளவு பிளஃபியா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அதுவுமா அந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் மாதிரி. இதுல நான் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ வெறும் கோதுமை மாவு ப்ரௌன் சுகர் மில்க்கு இதை தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். வேற எதுவுமே இதில் யூஸ் பண்ணல. ஸோ இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. செம்ம டேஸ்ட்டுங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி சத்தான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேங்க. அது வரைக்கும் பாய்.